பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, சரி, நம்ம வகுப்புக்கு நேராக கடந்து போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிடும். ஓகே, எல்லோரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்திக்கிடுங்க. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த இனிமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த இனிமையான வேலையிலும் நாங்கள் எங்கள் பாடங்களை படிக்க நிர்ந்த மேலான கிருபைக்காக நன்றி தகப்பனே. வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது திவ்ய கரம் தொடுவதாக. இந்த ஆபத்து காலத்திலேயும் பிள்ளைகளுக்கு எந்த நோய் தொற்றுகளும் ஏற்படாமல் நீங்கள் காத்துவிடுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. எங்களை தாழ்த்தி உமது பாதத்தில் படைக்கிறோம். மீட்பர் மூலம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். சரி பிள்ளைகளா, போன வகுப்பில் என்ன படித்தோம், யாரை பற்றி படித்தோம்? ஆ, ஆரோன். அப்படி தானே, அந்த பாடத்தோட தலைப்பு ஞாபகம் இருக்கா? என்னது? ஆ, தடம் புரண்ட இஸ்ரவேலர்கள். ஓகே, எல்லோரும் படிச்சிங்கன்னு நினைக்கிறேன். மனப்பாட பகுதியெல்லாம் படிச்சிங்களா? ஓகே, நல்ல பிள்ளைங்க, படிச்சிருப்பீங்க. சரியா, இப்போது இன்றைக்கி அதை பற்றி படிக்க போகிறோன்னா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். சரியா, என்னதுன்னா பண்டிகைகள். என்னதெல்லாம் பண்டிகை கொண்டாடுவீங்க நீங்கள்? ஆ, ஓகே, ஈஸ்டர் கொண்டாடுவோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், அப்படி தானே? இந்த பண்டிகை காலங்களில் எப்படி இருப்பீங்க? அழுதுட்டா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்போம், அப்படிதானே? ஓகே, அதை மாதிரி இப்போ நம்ம என்ன கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் ஈஸ்டர் எல்லாம் கொண்டாடுறோம்ல, இதே மாதிரி முன்ன காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் என்னென்ன பண்டிகைகள் கொண்டாடினாங்க அப்படின்னு தான் இந்த பாடப்பகுதியில் படிக்க போகிறோம். சரியா, பாரு, இந்த பாடத்தின் தலைப்பு இஸ்ரவேலரின் பண்டிகைகள். சரி, அந்த பாடத்தோட தலைப்பு என்னது சொல்ல? இஸ்ரவேலரின் பண்டிகைகள். இது வந்து எங்கே இருக்குது, இந்த பாடப்பகுதி எங்கே இருக்குதுன்னா, லேவிராகமம் 23:4-36 வரை உள்ள வசனங்கள். சரி, எந்த பகுதியில் இருக்குது? லேவிராகமம் பகுதியில் இருக்குது. சரியா, மனப்பாட வசனம் வந்து 1 கொரிந்தியர் 5:6-7 வசனங்கள். சரியா, 1 கொரிந்தியர் 5:6-7 வசனங்கள். எல்லாரும் பைபிளை எடுத்து திருப்பிடுங்க. எல்லாரும் 1 கொரிந்தியர் 5:6 எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே, பாரு, என் கூடவே வாசிங்க. சரியா, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இதுதான் இன்றைய பாடப்பகுதியில் உள்ள மனப்பாட வசனம். சரியா பிள்ளைகளா, எல்லாரும் நல்லா படிச்சுக்கிடணும். என்ன மனப்பாட பகுதியை தப்பு இல்லாமல் படித்து மனசில் வச்சுக்கிடணும். ஓகே, இப்போ பாரு, இப்போ இந்த பண்டிகைகள், இஸ்ரவேலர் மக்கள் கொண்டாடின பண்டிகைகளை பற்றி தான் இந்த வகுப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முக்கியமாக பண்டிகைகள் எதுக்கு கொண்டாடுறாங்க, எதுக்கு கொண்டாடுறாங்க? அதெல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்கு அப்படி தானே? பண்டிகைனாலே என்ன கிடைக்கும் நமக்கு? நியூ ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே, விதவிதமாக பலகாரங்கள் எல்லாம் அம்மா செய்வாங்க. நிறைய விதவிதமான உணவு வகைகள் எல்லாம் வீட்டில் இருக்கும். அதனால் பண்டிகைகள் எல்லாருக்குமே பிடித்தமான ஒன்று தான், கரெக்டு தானே? மெயினாக நான் நம்ம பண்டிகைகளை எதுக்கு கொண்டாடணும், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவை புதுப்பிக்கிறதுக்கு, அதாவது அந்த நல்ல உறவை கொண்டாடுறதுக்கு நம்ம வகுத்திருக்கிறது தான் இந்த பண்டிகைகள். சரியா, இந்த இஸ்ரவேலரின் பண்டிகையில் முதன்மை பண்டிகையாக இருந்தது ஓய்வு நாள். சரியா, ஓய்வு நாள். ஓகே, ஒரு அதாவது இந்த ஓய்வு நாள் ஏன் ரொம்ப முக்கியமான நாளாக கொண்டாடப்படுது? ஏன்னா படைப்பில் 6 நாட்கள் படைப்பில் ஈடுபட்டிருந்த கடவுள் 7வது நாள் என்ன செய்தார், ஓய்வெடுத்தார். அதனால் நம்மளை என்ன செய்யணும், 6 நாள் வேலை செய்கிறோன்னா 7வது நாள் என்ன செய்யணும், அந்த 7வது நாளை கடவுளுக்காக ஒப்படைக்கணும். சரியா, அது யாருக்காக ஒப்படைக்கணும், கடவுளுக்காக. நம்மளோட நார்மலான வேலைகளை தவிர்த்து அது நம்ம யாருக்காக ஒப்படைக்கணும், கடவுளுக்காக அந்த நாளை ஒப்படைக்கணும். ஆனால் அப்படி செய்கிறோமா? இப்போ ஏதோ ஒரு நம்ம சண்டேனாலே, அதாவது இந்த சண்டே தான் நமக்கு ஓய்வு நாள், அப்படி தானே? அந்த சண்டேனாலே நமக்கு என்னது, சாதாரண ஒரு நாளை மாதிரி ஆகிட்டு, அப்படி தானே? மற்ற 6 நாளும் ஸ்கூலுக்கு போகிறோம், காலம் எழும்பி சண்டேயானால் எங்கே போகிறோம், ஒரு சின்ன சேஞ்சு சர்ச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிற மனநிலையில் நம்ம வந்துட்டோம், அப்படி தானே? கரெக்டா? ஆ, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்துட்டு இருக்கோம். ஆனால் அது ரொம்ப தவறு. இஸ்ரவேலர் மக்களோட பண்டிகையிலேயே அவங்க முதன்மைப்படுத்தி வச்சுருந்த பண்டிகை என்னது, ஓய்வு நாள். சரியா, இந்த ஓய்வு நாள். அதனால் பிள்ளைகளா, அந்த ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக ஆசரிக்கணும்.
சரியா கடவுளு கண்டு ஒப்பு கொடுத்து நீங்க என்ன இங்க வரணும் ஆலயத்துக்கு வரணும் பிரேயர் பண்ணிட்டு வரணும் சரியா ஸ்கூலுக்கு போறேன் நான் காலேஜுக்கு போறேன் அப்படின ஒரு வழக்கமான ஒரு துணியில எங்க வர கூடாது ஓய்வு நாள் ஆசரிக்க கூடாது சரியா அதுதான் அந்த ஓய்வு நாள் அப்ப இஸ்ரவேலரோட பண்டிகையில முதன்மையான பண்டிகை என்னது சொல்லுங்க பாப்போம் ஓய்வு நாள் சரியா ஓய்வு நாள் 6 நாள் வேலை செய்கிறவர் 7வது நாள் என்னது பரிசுத்தமாக கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கும் ஒரு பண்டிகையாக அந்த 7வது நாள் என்ன செய்தாங்க கொண்டாடுனாங்க சரியா அடுத்த பண்டிகையை பாத்தீங்க அப்படினா பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் சரி அடுத்த பண்டிகை என்னது பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் இந்த பஸ்கா அப்படிங்கற வார்த்தை நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க கரெக்ட் தானா இந்த பஸ்கா அப்படிங்கற வார்த்தையோட அந்த மீனிங் என்ன பொருள் என்ன பாரு கடந்து போதல் சரி பஸ்கா பண்டிகையோட மீனிங் என்னது கடந்து போதல் சரி இந்த பஸ்கா பண்டிகையை எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படினா பெசா அப்படினு சொல்வாங்க ஓகே அதாவது இந்த பஸ்கா பண்டிகை எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க பெசா அப்படினு சொல்வாங்க மெயினா இந்த பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் இஸ்ரவேல் மக்கள் எதற்காக கொண்டாடுனாங்க தெரியுமா உங்களுக்கு எதுக்காக கொண்டாடுனாங்கன்னா அவங்க எங்க எந்த இடத்துல இருந்து மீண்டு வராங்க எகிப்தில இருந்து எகிப்தில அடிமையா இருந்த மக்கள் அந்த அடிமைத்தனத்துல இருந்து என்ன பெற்று வராங்க விடுதலை பெற்று வராங்க சரியா அந்த விடுதலையை கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் என்னது இந்த பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் சரியா இதை எப்போ கொண்டாடுவாங்க அப்படினா நிசான் மாதம் 14ஆம் நாள் தொடங்கி 21ஆவது நாள் வரைக்கும் கொண்டாடுவாங்க டோட்டலி எத்தனை டேஸ் ஆச்சு பாருங்க எத்தனை நாட்கள் வருது 8 நாட்கள் வருது கரெக்ட் தானே இந்த 8 நாட்கள்ல முதல் நாள பஸ்கா பண்டிகையா கொண்டாடுவாங்க சரியா அடுத்த மீதி 7 நாட்களையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையா கொண்டாடுவாங்க புரியுதுலையா முதல் நாளே தான் கொண்டாடுவாங்க வெரி குட் பஸ்கா பண்டிகையா கொண்டாடுவாங்க மீதி இருக்கக்கூடிய 7 நாட்களையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையா கொண்டாடுவாங்க புரியுதா ஆனா அது காலப்போக்கில் முதல்ல தனித்தனியா கொண்டாடிட்டு இருந்த இந்த பண்டிகை காலப்போக்கில் எப்படி மாறிட்டுது ரெண்டும் ஒரே பண்டிகையா மாறிட்டுது சரியா இப்போ இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எத்தனை நாள் கொண்டாடுறாங்க 7 நாட்கள் கொண்டாடுறாங்க சரியா இந்த 7 என்ற எண் வேதாகமத்தில் நிறைய பகுதியில் வருது இந்த 7 என்ற எண் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா முழுமையை குறிக்குது சரி அந்த 7 என்ற எண் எதை குறிக்குது முழுமையை குறிக்குது ஓகே இந்த 7 என்ற எண் எதை குறிக்குது முழுமையை குறிக்குது அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு முழுமையடைதலை குறிக்கிறது தான் இந்த பஸ்கா பண்டிகையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் பஸ்கானா மீனிங் என்னது சொல்லுங்க கடந்து போதல் சரியா பஸ்கானா மீனிங் என்னது கடந்து போதல் அப்ப இந்த பண்டிகையின் மூலமா தூய்மையா அதாவது இந்த பண்டிகையை எப்படி ஆசரிக்கிறாங்கன்னா தூய்மையான கடந்து போகும் பண்டிகையை ஆசரிக்கிறாங்க சரியா இந்த பண்டிகையை எப்படி ஆசரிக்கிறாங்க தூய்மையான கடந்து போகும் பண்டிகையா ஆசரிக்கிறாங்க முக்கியமா ஒரு விடுதலையின் நாளாக இல்லைன்னா ஒரு விடுதலையின் நினைவாக அவங்க ஆசரிக்கக்கூடிய பண்டிகை தான் இது சரியா தொடக்க காலத்துல எகிப்திலிருந்து பெற்ற விடுதலையை நினைச்சு கொண்டாடினவங்க அதுக்கடுத்து அவங்களுக்கு வரப்போகிற பெரிய விடுதலையை நினைச்சு நன்றி கூற விதமாகவும் இந்த பண்டிகையை கொண்டாடினாங்க சரியா ஞாபகம் வச்சுக்கிடுங்க எப்போ கொண்டாடுறாங்க நிசான் மாதம் 14ஆம் நாள் தொடங்கி 21ஆவது நாள் வரைக்கும் 8 நாட்கள் முதல் நாள் பஸ்கா பண்டிகை தொடர்ந்து வர 7 நாட்கள் என்னது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை புரிஞ்சிட்டதில்ல பஸ்கா பண்டிகை அடுத்து பாரு ரெண்டாவது என்ன பண்டிகை அப்படின்னு சொன்னா பெந்தே கொஸ்தே சரியா பெந்தே கொஸ்தே பெந்தே கொஸ்தே பண்டிகை இதை வந்து த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகே பெந்தே கொஸ்தே இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் அதாவது இதுக்கு வேறு பெயர்களும் இருக்குது வாரத்தின் பண்டிகை அறுப்பின் பண்டிகை முதற்கனியை செலுத்தும் பண்டிகை இதை எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துக்க பஸ்கா பண்டிகையும் பஸ்கா பண்டிகை முடிஞ்சு அந்த ஓய்வு நாளையிலேருந்து எத்தனை நாள் கணக்கிடுவாங்கன்னா 50 நாள் கணக்கிடுவாங்க எத்தனை நாள் கணக்கிடுவாங்க 50 நாள் கணக்கிடுவாங்க அந்த 50 நாளைக்கு பிறகு வர ஓய்வு நாளில் தான் எதை எந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க இந்த பெந்தே கொஸ்தே பண்டிகையை கொண்டாடுவாங்க சரியா இந்த பண்டிகை எதன் நினைவாக கொண்டாடுவாங்கன்னா பஸ்கா பண்டிகை முடிஞ்சதுக்கு பிறகு தான் இவங்க என்ன செய்வாங்கடா தங்கள் நிலத்தில் விளைஞ்சிருக்கிற விளைபொருட்களை எல்லாம் அறுவடை செய்வாங்க சரியா அந்த அறுவடையின் மூலமாக கடவுள் நமக்கு கொடுத்த நன்மைகளை நினைச்சு கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் என்னது இந்த
பெந்தேகோஸ்தே பண்டிகை. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, வாரத்தின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, முதற் கனியை செலுத்தும் பண்டிகை. அதாவது கடவுள் அறுவடையின் மூலமாக தங்களுக்கு கொடுத்த நன்மைகளை நினைச்சு கொண்டாடக்கூடியது தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. சரியா, இந்த நாட்களில் அதாவது என்ன செய்வாங்கன்னா, அவங்க அந்த அறுப்பின் மூலமாக கிடச்சக்கூடிய முதற் பலன்களை எல்லாம், முதற் கனிகளை எல்லாம் என்ன செய்வாங்க, கடவுளுக்கு படைப்பாங்க. நிறைய ஏழை மக்களுக்கு என்ன செய்வாங்க, தான தர்மங்களை செய்வாங்க. பழைய நடைமுறையில் இதுதான் பின்பற்றிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீ அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்த்தேன்னு சொன்னால், அப்போஸ்தல நடவடிக்கைகளில் பார்த்தேன்னு சொன்னால், இந்த நாட்களில் ஒரு சமயத்தில் என்னது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதன் காரணமாக 3000 பேர் யாரை ஏற்றுக்கிட்டாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்க, 3000 பேர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க. சரியா, அப்போ அதன் நினைவாக இந்த பண்டிகை இப்போது எப்படி அழைக்கப்படுதுன்னா, பரிசுத்த ஆவியின் பண்டிகையாக இப்போ என்ன செய்யுது இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வந்து அழைக்கப்படுது. சரியா, அப்போ முன்ன காலத்தில் ஒரு சாதாரண அறுப்பின் பண்டிகையாக இருந்தது, இப்போ எப்படி அழைக்கப்படுது, பரிசுத்த ஆவியின் பண்டிகையாக அழைக்கப்படுது. சரியா, அப்போ இந்த பெந்தேகோஸ்தேனா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், இங்கிலீஷில் இது என்ன சொல்லுவாங்க, ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ். ஓகே, ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ். இதுக்கு என்னதெல்லாம் வேறு பெயர்கள் உண்டு, வாரத்தின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, முதற் கனியை செலுத்தும் பண்டிகை. ஸோ ரிப்பீட் பண்ணு, என்னது, வாரத்தின் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, முதற் கனியை செலுத்தும் பண்டிகை. இதை எதன் நினைவாக கொண்டாடுறாங்க, அறுவடையில் கிடைத்த நன்மைகளை குறித்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையாக கொண்டாடுறது தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. சரியா, இப்போ எப்படி கொண்டாடுறாங்க, இதை பரிசுத்த ஆவியின் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. ஓகே, அப்போ ரெண்டாவது, அது இது எத்தனாவது பண்டிகை இப்போ கொண்டாடுறது, மூணு. சரி, முதல்ல என்ன படித்தோம், ஓய்வு நாள், ரெண்டாவது பஸ்கா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, மூணாவது இப்போ எதை படித்தாச்சு, பெந்தேகோஸ்தே பண்டிகையும் படித்தாச்சு. இனி நாலாவது பண்டிகை பார்த்தேன்னு சொன்னால் கூடார பண்டிகை. சரியா, நாலாவது பண்டிகை என்னது, கூடார பண்டிகை. சரியா, இந்த பண்டிகையை பார்த்தேன்னா எகிப்திலேருந்து மீண்டு வர மக்கள் எங்கெங்கே எல்லாம் தங்குனாங்க, வனாந்தரத்தில் தங்குனாங்க, அதுக்கப்புறம் பாலைவனத்தில் தங்குனாங்க. அவங்க அவங்களுக்கு யாராவது நல்ல அழகான வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்களா, இல்லை அப்படி தானே. அவங்க போகிற இடத்துல எங்கே அவங்க தங்க நினச்சாங்களோ அந்த இடத்துல என்ன அமைச்சிக்கிட்டாங்க, சின்ன சின்ன கூடாரங்கள் அமைச்சு தங்கிக்கிட்டாங்க. சரியா, அப்போது இந்த விடுதலை இப்போ அடைஞ்சு அவங்க அந்த கனான் தேசத்துக்கு வந்ததுக்கு பிறகு இதை நினச்சி, அதாவது இவங்க இடையில இடையில அந்த கூடாரங்களெல்லாம் கட்டி வாழ்ந்து வந்தாங்க இல்லையா, அந்த நிகழ்வை நினச்சி கொண்டாடின பண்டிகை தான் என்னது, இந்த கூடார பண்டிகை. சரியா, இது எத்தனை நாட்கள் கொண்டாடுவாங்கன்னா 7 நாட்கள் கொண்டாடுவாங்க. சரியா, கூடார பண்டிகை எத்தனை நாட்கள் கொண்டாடுவாங்க, 7 நாட்கள் கொண்டாடுவாங்க. இந்த கூடாரம் அப்படிங்கிற சொல் வந்து திருமறையில் பார்த்தீங்கன்னா சுக்கோத்து அப்படிங்கிற பொருளில் இருக்குது. அது வந்து சுக்கோத்து அப்படின்னு சொன்னால் கொட்டகை, கூடாரம் அப்படிங்கிற பொருட்களும் இருக்குது. அப்போ இது வேறு எதுவும் கிடையாது, என்ன ஞாபகம் வச்சுக்கோ, மக்கள் வந்து வனாந்தரத்தில் பாலைவனத்தில எல்லாம் அலைஞ்சு திரிந்து வரும்போது அவங்க தங்குறதுக்காக என்ன அமைச்சாங்க சொல்லு, கூடாரம். சரி, அதை நினைவுகூரும் வகையாக கொண்டாடினதை என்ன பண்டிகை, கூடார பண்டிகை. எத்தனை நாள் கொண்டாடுவாங்க, வெரி குட், 7 நாட்கள் கொண்டாடுவாங்க. சரியா, அப்போ இந்த சமயங்கள்லையும் நிறைய நன்றி பலிகளை கடவுளுக்கு செலுத்துவாங்க, அதுக்கப்புறம் நிறைய தான தர்மங்கள், அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நிறைய தான தர்மங்களை செய்வாங்க. ஓகே, இதான் என்ன பண்டிகை, கூடார பண்டிகை. சரியா, அதுக்கடுத்து பாரு, கடைசியாக முக்கியமான பண்டிகை, எக்காலம் ஊதும் பண்டிகை. சரியா, அடுத்து என்ன பண்டிகை, எக்காலம் ஊதும் பண்டிகை. இந்த பண்டிகை எப்போ கொண்டாடுவாங்கன்னா அவங்களோட புத்தாண்டு, அதாவது நியூ இயர். ஓகே, நம்ம கொண்டாடுவோம்ல, ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம் இல்லையா, அந்த புத்தாண்டை கொண்டாடுறது தான் இந்த எக்காலம் ஊதும் பண்டிகை. ஏன் இதை புத்தாண்டு பண்டிகைன்னு சொல்லலை, எக்காலம் ஊதும் பண்டிகைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துக்கோ, இந்த எக்காலம் ஊதும் பண்டிகைன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அவங்களோட புத்தாண்டில் 3 முறை எக்காலத்தை ஒழிப்பாங்க. சரியா, எத்தனை முறை ஒழிப்பாங்க, 3 முறை. அந்த எக்காள தோணி அந்த மக்கள் எல்லாருக்கும் கேட்குறதா ஒழிக்கும், புரியுது இல்லையா. அதில் முதல் தோணி எதுக்கு ஒழிக்குதுன்னு சொன்னால், மனம் திரும்புதலின் அழைப்பாக ஒழிக்கிறாங்க. சரியா, முதல் எக்காள தோணி எதுக்காக ஒழிக்கிறாங்க, மனம் திரும்புதலின் அழைப்பாக. ஓகே, ரெண்டாவது வந்து மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவின் உடன்படிக்கையின் அடையாளமாக தான் ரெண்டாவது எக்காலம். சரியா, மூணாவது எக்கால தோணி குற்றங்களையும், அதாவது நம்ம ஒரு மனுஷன்னாலே அவனுக்கு என்ன உண்டு, குற்றங்களும் உண்டு பாவங்களும் உண்டு இல்லையா, அந்த குற்றங்களையும் பாவங்களையும் கடவுள் முன் கொண்டு வருவதற்காக தான் மூன்றாவது எக்கால தோணி. அப்போ எத்தனை முறை ஒழிக்கிறாங்க எக்காலம், 3 முறை, அப்படித்தானே. முதல் முறை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, எதுக்காக, மனம் திரும்புதலின் அழைப்பிற்காக. சரியா, ரெண்டாவது என்னது, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவின் உடன்படிக்கையின் அழைப்பாக. முதன் மூணாவது குற்றங்களையும் பாவங்களையும் கடவுள் முன் கொண்டு வருவதற்காக 3 தடவை என்ன செய்கிறாங்க, எக்காலம் துணிக்கிறாங்க. சரியா, இவங்க இந்த புத்தாண்டை எப்போ கொண்டாடுறாங்க, நமக்கு ஒரு நியூ இயர் தான், கரெக்டு தானே. ஆனால் இன்னொன்று வருது இல்லையா, தமிழ் புத்தாண்டு. சரியா,
ஆனால் தமிழ் புத்தாண்ட பெரிய அளவுக்கு நம்ம என்ன செய்யலை, கொண்டாடலை. நம்ம எதம் தான் கொண்டாடுறோம், ஜான்வரி 1. ஓகே, நம்மளோட புத்தாண்டு. அதே மாதிரி இந்த மக்களுக்கும் எத்தனை புத்தாண்டு இருக்கு, 2. சரியா பாரு, எதன் அடிப்படையிலனா இவங்களுக்கு 2 புத்தாண்டு இருக்கு. ஒன்று வந்து திருமறையின் அடிப்படையில் பாரு. திருமறையின் அடிப்படையில் வந்து என்ன புத்தாண்டுனா நிசான் ஆபித் மாத புத்தாண்டு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்களோட நாள் காட்டி அடிப்படையில், சரி அவங்களோட கேலண்டர், அவங்களோட நாள் காட்டி அடிப்படையில் அந்த நாள் காட்டியில் இருக்கக்கூடிய 7வது மாதம், அதாவது திசூரி மாதம், சரியா திசூரி மாதத்தையும் புத்தாண்டாக கொண்டாடினாங்க. அதிகாரபூர்வமாக எதை கொண்டாடினாங்கன்னு 2வது. ஓகே, திசூரி மாதத்தை தான் அதிகாரபூர்வமான புத்தாண்டாக என்ன செய்தாங்க, கொண்டாடினாங்க. இதுதான் என்ன பண்டிகை, எக்காலம் ஊதும் பண்டிகை. சரியா, எத்தனை முறை எக்காலத்தை தணிக்கிறாங்க, வெரி குட், 3 முறை தணிக்கிறாங்க. சரியா, அப்போ அது படிச்சிருவீங்க இல்லையா, முதல் துணி எதுக்கு, 2வது துணி எதுக்கு, 3வது துணி எதுக்கு. ஓகே, அப்போ இதுவரைக்கும் எத்தனை பண்டிகை பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். முதல் ஓய்வு நாள், 2வது என்னது, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, தென் 3வது பெந்தே கோஸ்தே, இந்த 4வது கூடார பண்டிகை, 5வது வந்து என்னது, எக்காலம் ஊதும் பண்டிகை. சரியா, 4வது என்ன, அடுத்தது கடைசியானது எக்காலம் ஊதும் பண்டிகை. சரி, கவனிச்சுக்க, இப்போ பாரு, பழைய காலங்களில் மக்கள் இந்த பண்டிகைகளை எதற்கு கொண்டாடினாங்க, மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை புதுப்பிக்கிற ஒரு பாலமாக தான் எதை கொண்டாடினாங்க, பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. தனக்கு கிடைச்ச நன்மைகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. ஆனால் இப்போ நினச்சி பாரு, பண்டிகைகள் எப்படி மாறிட்டு இருக்கு, ஒரு பகட்டின் வெளிப்பாடாக மாறிட்டு இருக்கு. கரெக்டு தானே, சரியா, ஒரு பண்டிகைனா எப்படி மாறிட்டு இருக்கு, ஒரு பகட்டின் வெளிப்பாடாக மாறிட்டு இருக்கு. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவே அங்கே என்ன செய்யலை, இல்லை. அதனால் பிள்ளைகளாகிய நீ மனசில் வச்சுக்கோ, அன்றைய கால இஸ்ரவேலர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க. சரியா, அதே மாதிரி நீயும் வழி நடக்கணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நீயே உன்னை சுயமதிப்பிடிச்சே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கோ. இப்போ பண்டிகையில் நீ என்னென்ன செய்கிற, சரியா, கடவுளை நினைக்கிறியா, ஓகே, கடவுள் உன் பக்கம் இருக்கிறாரா பண்டிகையில், சரியா, அதையெல்லாம் நினச்சிக்கோ. நினச்சிட்டு இஸ்ரவேல் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க பண்டிகையில், ஓகே, அதையெல்லாம் நினச்சி பண்டிகைகளை யாருக்கும் யாருக்கும் உள்ள நல்லுறவாக மாற்ற பழகு. கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள நல்லுறவுகளாக என்ன செய்ய மாற்றுறதுக்கு பழகு. ஒரு பகட்டின் வெளிப்பாடாக எப்போவுமே எது இருக்கக்கூடாது, பண்டிகைகள் இருக்கக்கூடாது. சரியா, இருப்பீங்க தானே எப்படி, ஓகே. அப்போது இந்த பகுதியிலுள்ள மனப்பாட வசனத்தை படி, என்னென்ன பண்டிகைகள் வருதுன்னு படிச்சுக்கோ. படிச்சுட்டு ஒன்று நீயே என்ன செய், சுயமதிப்பீடு செய். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது போல் பண்டிகையில் நீ இருக்கிறியா, ஓகே. அப்போ அடுத்த வாரம் வரும்போது நான் கேட்பேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பாடத்தில், உன்னை எப்படி நீ சுயமதிப்பீடு செய்துக்கிட்டேன்னு நான் கேட்பேன், சொல்லணும். ஓகே, ஓகே, தேங்க்யூ, அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.